இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தை மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தை மாதத்தை நம் தமிழர்கள் அறுவடை மாதமாக சிறப்பித்து கூறுகிறார்கள். தை மாதத்தினை அறுவடை காலமாகவும் சூரிய கடவுளை வணங்கி நன்றி தெரிவிக்கும் மாதமாகவும் சொல்கிறார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பெரியவர்களின் சொல்லுக்கு ஏற்ப தை மாதத்தில் பல சிறப்பு விசேஷங்கள் இருக்கிறது. சூரியனின் தேர்ப்பாதை வடதிசையில் மாறும் உத்தராயண காலத்தின் ஆரம்பமே தை மாத முதல் நாள். இது மிகவும் புண்ணியமான காலம் என்றும் புராணங்கள் சொல்கின்றன. உயர்வான இந்த மாதத்தில் பல ஆலய தலங்களில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். இந்த மாதத்தில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். தை மாதத்தில் தைப்பூச திருவிழா, தை அமாவாசை, ரத சப்தமி, வீரபத்திரர் வழிபாடு, தை வெள்ளி வழிபாடு, வசந்த பஞ்சமி, சபல ஏகாதேசி, புத்திர ஏகாதேசி, சாவித்திரி கௌரி விரதம் போன்ற பல நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடைபெறும். தை மாத வளர்பிறையில் வரும் சப்தமி திதியானது ரத சப்தமியாக இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது. அன்றைக்கு தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார். ரத சப்தமி நாளில் விரதம் மேற்கொள்வோருக்கு தேக ஆரோக்கியம், நோய் இல்லாமை, புத்திரபேறு, நிலையான செல்வம், பகைவர்களையும் வெல்லும் சக்தி, வெற்றி, நிலம், தானியம் மற்றும் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும். நவகிரகங்களில் சூரியன் நிலையானது ஒருவரது தலைவிதியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கை கொண்டுள்ளது. ஜோதிடத்தில் நவகிரகங்களின் தலைவராக கருதப்படும் சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் போது ஒவ்வொரு ராசியிலும் அதன் தாக்கம் இருக்கும். சூரியனின் நிலையில் சிறு மாற்றம் ஏற்பட்டாலும் அது வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். இப்படிப்பட்ட சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் மாறும்போதுதான் தமிழ் மாதங்கள் பிறக்கின்றன. அந்த வகையில் 2022 ஆண்டு ஜனவரி மாதம் 14 தேதி சூரியன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார். அப்போதுதான் தமிழ் மாதமாக தை மாதம் பிறக்கிறது. இந்த தை மாதம் பிறக்கும் நாளன்றுதான் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இப்போது மகரம் செல்லும் சூரியனால் ஒவ்வொரு ராசிக்காரரும் எம்மாதிரியான பலன்களை பெறப்போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இரண்டாவது வீட்டிற்கு சூரியன் செல்கிறார். இதனால் இக்காலத்தில் பணம் சம்பாதிக்கும் திறன் உங்கள் தந்தையால் அதிகரிக்கப்படும். உங்கள் தந்தையின் காரணமாக நீங்கள் சில குடும்ப விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புடையவர்களுக்கு சாதகமான காலகட்டம். நிதி ரீதியாக இக்காலத்தில் சேமிப்பது மிகவும் புத்திசாலித்தனமானது. ஏனெனில் இதன் மூலம் நீங்கள் எதிர்காலத்தில் பலனை பெறுவீர்கள். உங்கள் வருமானம் கணிசமாக அதிகரிக்கும். இரண்டாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் உங்கள் காதல் வாழ்க்கை பாதிக்கப்படலாம். உங்கள் பேச்சு பாதிக்கப்படலாம். வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்துவதுடன் போட்டிகளில் பரிசுகளை வெல்வார்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான அமைப்பு என்பதால் தொட்டதெல்லாம் துலங்கும் மாதமாகவே இருக்கிறது. சனி பகவான் கொடுக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட சோம்பலை துரத்தி அடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும். சுயதொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மூன்றாம் நபர்களிடமிருந்து எச்சரிக்கை தேவை. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர காண்பீர்கள். கூட்டு முயற்சி வெற்றி தரும். குடும்பத்தில் அமைதி நிலவ பேச்சில் இனிமை தேவை. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். காதலிப்பவர்கள் தங்கள் காதலை வலுவாக்க சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் அக்கறை தேவை. தேவையற்ற பொழுதுபோக்களை தவிர்த்து கவனமாக இருப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் ஒரு சிலருக்கு அனுகூல பலன் தரும். ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள் என்பதால் உணவு கட்டுப்பாட்டில் அக்கறை தேவை. இந்த மாதம் உங்கள் குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும். உங்கள் நிதிநிலை சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்கெல்லாம் கவனமாக செயல்பட வேண்டும். தொழில் நிமித்தமாக அதிக அலைச்சலை எதிர்கொள்ள வேண்டியது வரும். புதிய தொழில் முதலீடுகள் மூலம் நல்ல லாபங்களை எதிர்பார்க்கலாம். காப்பீடு சம்பந்தப்பட்ட முதலீடுகள் மூலமான தன வருவாய் அதிகரிக்கும். உங்கள் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். என்றாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த மாதம் மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு படிப்பில் வெற்றி காண்பீங்க. வெளிநாட்டில் கல்வி பயிலும் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயின்று வெற்றி காண்பாங்க. தனுசு ராசி காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்க்கலாம். இந்த மாதத்தில் முற்பகுதியை விட
மாதத்தின் பிற்பகுதியில் கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும், இருவருக்கும் இடையே இருக்கும், கருத்து வேறுபாடுகள் நீங்கி பரஸ்பர ஒற்றுமை நிலவும், உங்கள் குடும்ப உறவுகள் சிறப்பாகவே இருக்கும். என்றாலும் வயதில் மூத்தவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாத வகையில் அவர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது மிக்க அவசியம். அவங்களோடு வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இந்த மாதம் தங்களுக்கு ஏற்ற துணை கிடைக்கப் பெறுவார்கள். வீட்டில் உள்ளவர்கள் பெரியவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், வாக்குவாதத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. இந்த மாதம் நிதிநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நிதிநிலை இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குங்க. உங்கள் வருமானம் பெருக உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. காய்கள் மற்றும் பழ வியாபாரம் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும். பகுதி நேர தொழில் செய்து கிடைக்கும் வருமானத்தில் நல்ல ஆதாயம் காண்பீங்க. வாகனங்களை பழுது போன்ற வகையில் செலவு மேற்கொள்வீங்க. இந்த மாதம் உங்களுக்கு வேலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிலும் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் உள்ளவங்க சிறு சிறு தடைகளை சந்திக்க நேரும். இது உங்கள் முன்னேற்றத்தில் சில தாமதங்களை ஏற்படுத்துங்க. இந்த மாதம் இறுதியில் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு காரணமாக சில மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் பேச்சில் கனிவும் பணிவும் தேவைங்க. தனியார் துறையில் பணிபுரியும் தனுசு ராசி அன்பர்கள், இந்த மாதம் தாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வும் கிடைக்குங்க. ஊதிய உயர்வும் அதன் காரணமாக பொருளாதார முன்னேற்றமும் பெறுவீங்க. தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த தொழில் செய்யும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தங்கள் தொழில் சிறப்பாக நடக்க காண்பாங்க. தொழில் மூலம் நல்ல வருவாய் மற்றும் லாபம் கிட்டுங்க. தரகு சம்பந்தப்பட்ட தொழிலும் நல்ல லாபங்களை எதிர்பார்க்கலாங்க. கூட்டு தொழில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெறுவாங்க. இவர்களால் தங்கள் தொழிலை வெளிநாட்டிற்கும் வாய்ப்புகள் உள்ளதுங்க. இந்த மாதம் தொழில் வல்லுநர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் நீங்கள் ஏற்கனவே மேற்கொண்டிருக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்து அல்லது புதிய தொழிலை தொடங்குவது உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும். புதிய தொழில் முதலீடுகள் மூலம் நீங்கள் நல்ல லாபங்களை எதிர்பார்க்கலாங்க. தகவல் தொடர்புடைய தொழில் செய்யும் தொழில் வல்லுநர்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து உரிய நேரத்தில் பணம் வராமல் சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்குங்க. அதே நேரத்தில் அதிக பணி சுமை உங்கள் மனதில் சோர்வை ஏற்படுத்துங்க. தலைவலி மற்றும் தூக்கமின்மை போன்ற உபாதைகளை நீங்கள் சந்திக்க நேரும். தியானம் மற்றும் உடற்பயிற்சி மூலம் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள முடியுங்க. தாய் மற்றும் தந்தையின் உடல் நலனில் அக்கறை தேவைங்க. இந்த மாதம் பள்ளிக்கல்வி பயிலும் மாணவர்கள்லாம் சிறப்பாக கல்வி பயில்வாங்க. அவர்களின் கிரகிக்கும் திறனும் அதிகரித்து காணப்படும். அதன் மூலம் கல்வியில் பிரகாசிப்பாங்க. உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மனதை ஒருமுகப்படுத்துவதில் சிரமம் இருக்குங்க. அதன் காரணமாக படிப்பில் கவனச்சிதறல்கள் ஏற்படலாங்க. வெளிநாடு சென்று ஆராய்ச்சி கல்வி படிக்க நினைக்கும் மாணவர்கள் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற காண்பாங்க. இந்த மாதம் உங்கள் மன உறுதி அதிகரிக்கும். சொத்துக்களை அடைவதில் இருந்த தடைகள்லாம் நீங்கும். உயர்நிலையில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேலோங்கும். வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம். சுக்கிரன் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பணவரவு இருக்குங்க. வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் அகலும். தொழில் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும். எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கலாம். புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு உண்டாகும். பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. திறமையாக செயல்பட்டால் பாராட்டு கிடைக்குங்க. குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும். அவர்களுக்காக பாடுபடுவீங்க. பெண்களுக்கு திட்டமிட்டு செய்தாலும் காரியங்கள் தடை ஏற்படும். எதிர்பாராத செலவு உண்டாகும். கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க. கவனமாக இருங்க. எனவே அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் தாமதமாக நடக்கும். புதிய நட்புகளும் கிடைக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களின் மனதிடம் அதிகரிக்குங்க. வேலைப்பழு அதிகரிக்கும். வாய்ப்புகள் வந்து குவியும். ஆடம்பர செலவெல்லாம் குறைச்சிடுங்க. அவ்வப்போது ஒருவித சோர்வு ஏற்படலாம். அதை தகுந்த நபர்களிடம் திட்டமிட்டு சரி செய்யவும். எந்த பிரச்சனையானாலும் பொறுமையுடனோ முன்னெச்சரிக்கையுடனோ செயல்படுங்க. பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, அடுத்தவரை நம்பி காரியங்களை செய்வதை தவிர்ப்பது நன்மை தரும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரும். மனக்கவலை அகலும். யாருடைய அதிகாரத்துக்கும் கட்டுப்படாமல் தனித்தன்மையுடன் விளங்குவீங்க. தடைப்பட்ட பணம்லாம் கைக்கு வந்து சேருங்க. பயணங்கள் உண்டாகுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் நன்மை ஏற்படுங்க. உங்களது செயல்கள் மற்றவர்களை கவரும் விதத்தில் இருக்குங்க. ஆனால் மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்குங்க. மற்றவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, சித்தர்களை வணங்கி வர போட்டிகள் குறையுங்க. மனம் தெளிவடையுங்க.
எதிர்பார்ப்பும் நிறைவேறுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் வியாழன் புதன் வெள்ளி, தேய்பிறையில் செவ்வாய் புதன் வெள்ளி. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.